ஆமா பூமாரி, நேத்து சிவாவோட போன ஃபுல்லா செக் பண்ணதுல ஒரு ஆடியோ கிடைச்சிருக்கு. இது ஆன் பண்றேமா. சீக்கிரம் ஜீவா ஆன் பண்ணு. ஆ இரு பூமாரி, அன்பு ஆன் பண்ணுங்க. ஆ ஓகே சார். பூமாரி, சீவா, பூமாரி நான் உனக்கு பண்ணது துரோகம்தான், ஆனா அதுக்காக நீ என்ன இப்படி ஒரு அடியா வெறுத்துருவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. பூமாரி, நீ நம்ம குழந்தைங்க இல்லாத உலகத்தை என்னால நினைச்சு கூட பாக்க முடியல. அந்த நேரத்துல என் அம்மா பேச்ச கேட்காம இளவரசிய மட்டும் கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா இளவரசியும் ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி அவ வாழ்க்கையும் நல்ல சந்தோஷமா இருந்திருக்கும். நான் எடுத்த ஒரு தப்பான முடிவால உங்க ரெண்டு பேர் வாழ்க்கையும் நான் நாசமாக்கிட்டேன். அம்மா, நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேம்மா, ஆனா உனக்காக என்னால பூமாரிய விட முடியாதுமா. ஆனா நீயும் எனக்காக பூமாரிய ஏத்துக்கவும் மாட்ற. எனக்கு என்ன பண்றதுனே புரியலம்மா. நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அப்புறம் பூமாரி, நம்ம ரியா ரோஹித் வரப்போற குழந்தைய நீ கண்டிப்பா நல்லா பாத்துப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு பொறுப்பில்லாத அப்பாவாவும் ஒரு பொறுப்பில்லாத கணவனாவும் தான் உங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் போறேன். எனக்கு இத தவிர வேற வழி தெரியல. அப்புறம் இன்னொரு விஷயம், அம்மா நான் இல்லன்னு உடனே நீ கண்டிப்பா பூமாரி மேலதாம்மா சந்தேகப்பட்டு ஏதாச்சும் ஒரு தப்பா முடிவு எடுப்ப. ஆனா இதுக்கும் பூமாரிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. யாரும் என்ன இப்படி பேச சொல்லி தூண்டவும் இல்ல. இது நானா என் சுய நினைவோட முடிவெடுத்ததுமா. தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. எல்லாரையும் விட்டு நான் போறேன். என்னமா, அவரே தெளிவா சொல்லியிருக்காரு இதுக்கும் பூமாரிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு. பூமாரிக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே எந்த சம்பந்தமும் இல்லன்னு சொல்லிட்டாரு. இது அவராவே எடுத்துட்ட முடிவுதான். அதனால இந்த கம்ப்ளைண்ட்டை ஏத்துக்க முடியாது. நீங்களும் பூமாரி மேல இனிமே சந்தேகப்படக்கூடாது. இந்த முடிவு அவரே தான் எடுத்துக்கிட்டாருன்னு அவரே ஒத்துக்கிட்டாரு. இதுல வேற சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்ப என்ன சொல்றீங்க தம்பி, என் மோவை எனக்கு திரும்ப கிடைக்க மாட்டானா? என் பாதி மட்டை நீ வேணா ஆயிரம் புருஷனை கெட்டிப்படி, ஆனா எனக்கு என் மோவன மாதிரி ஒரு தங்க மோவை கிடைக்கப்படி. அம்மா அம்மா, கொஞ்சம் வார்த்தைய அளந்து பேசுங்க. உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கோ அதே அளவுக்கு தான் பூமாரிக்கும் கஷ்டமா இருக்கும். என்னமா, ஒரு மாசமா இருக்க பொண்ணு கிட்ட எப்படி பேசணும்னு கூட யோசிக்க மாட்டீங்களா? கொஞ்சமாச்சு இறக்கப்படுங்க. அவளோ அவ புருஷன காணாம தான் மனசு உடைஞ்சு இருக்கா. கொஞ்சம் அமைதியா இருங்க ஜீவா. சிவாவை அப்ப கண்டுபிடிக்கவே முடியாதா? ஆமா ஜீவா, எப்படியாச்சும் சிவாவை கண்டுபிடிச்சு கொடுத்துரு ப்ளீஸ் ஜீவா. உன்னதான் நம்பி இருக்கோம். அலாத பூமாரி, எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க கண்டுபிடிக்க தான் பாக்குறோம். பூமாரி, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், சிவா உயிரோட இருந்தார்னா எப்படினாலும் ட்ரை பண்ணி கண்டுபிடிக்க பாக்கலாம். சப்போஸ் அவர் உயிருக்கு ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா பீச்சுக்கு ஓரமா, அப்படி இல்லனா கிணத்துல, அதுவும் இல்லனா ஆறுல ஏதாச்சும் பாடி ஒதுங்கி இருந்துச்சுன்னா உனக்கு நான் கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்றேன். என்ன சந்தியா, வந்ததுல இருந்து அழுதுகிட்டே இருக்க, வாயை திறந்து சொன்னாதானே தெரியும் என்ன ஆச்சு. அனிதா, இவ அந்த ஜோஷ்வாவை மீட் பண்ணதுல இருந்து தான் இப்படி இருக்கா. அதானே ஈ அந்த ஜோஷ்வா அப்படி என்னடி சொன்னாரு? அனிதா, எங்க அம்மா அப்பாவே சொன்னாங்க நீ சிட்டிக்கு போற, யார்கிட்டயும் பேசாத, முக்கியமா இந்த ஆம்பளைங்க கிட்ட பேசாத, பழகாதேன்னு. நான் இந்த ஜோஷ்வா கிட்ட பேசினதே பெரிய தப்படி. அனிதா, உன்னாலதான் இப்ப அழுதுட்டு இருக்கா. சார் என்னதாண்டி சொன்னாரு? என்ன
யோசிச்சிட்டியா? எங்க அம்மா பிராக்சர்காக மட்டும் தான் நான் கையை நீட்டி அவர்கிட்ட காசு வாங்கினேன், இல்லனா அது கூட வாங்கிருக்க மாட்டேன். என்ன சந்தியா, நாங்க சொல்ல வரத கூட புரிஞ்சுக்க மாட்ட. அவர் ஒன்ன விட எவ்வளவு பெரிய ஆளு. அவர் நினைச்சிருந்தார்னா பெரிய கோடீஸ்வர பொண்ணை கூட கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஆனா ஓ மேல ஆசைப்படுறாருனா உன்னோட கேரக்டர் பிடிச்சதுனால தானே அவர் உன்ன பிடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. பிரீத்தி, அவர் அப்படி கேட்ட உடனே எனக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. அதான் நான் திட்டி விட்டுட்டேன். அது மட்டும் இல்ல, எனக்கு இப்ப அது மேல இன்ட்ரெஸ்டே இல்ல. என்னோட ஏமே வேற. நான் நல்லா சம்பாதிச்சு எங்க அம்மாக்காக சொந்தமா ஒரு வீடு கட்டி கொடுக்கணும், இதுதான் என்னோட ஆசையே. சரிடி, நீ சொல்றது புரியுது. அதுக்கு அட்லீஸ்ட் அவர்கிட்ட எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இல்லனா நான் யோசிச்சு பதில் சொல்றேன்னு ஏதாச்சும் சொல்லிட்டு வந்திருக்கலாமே. இப்படி ஹர்ட் பண்ணிட்டு வந்திருக்கியே, பாவம் நீ அந்த மனுஷன். வே சரியான கல் நெஞ்ச காரடி. ஆனா அவர் அப்படி கிடையாது. இந்த ஊர்ல இவளுக்கு யாருமே தெரியலன்னு தெரிஞ்ச உடனே இவளுக்காக அன்னைக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணார்ல, அவர் மனசு எங்க இருக்கு, இவ மனசு எங்க இருக்கு? நீ பேசாத அனிதா, உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையுமே. எதுக்கு நீ அனிதாவை தேவையில்லாம திட்டுற? அவ எனக்கு அட்வைஸ் தானே பண்றா. உனக்கு தெரியாது சந்தியா, இவ்வளவுக்கு பிரச்சனைக்கு காரணமே இந்த அனிதா தான். அன்னைக்கு அந்த போன் அட்டன் பண்ணாம இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது. பிரீத்தி சும்மா இரு. நீ இரு இரு, அவ ஏதோ சொல்ல வர நீ வேற தடுக்கற. என்ன போன் கால், எனக்கு ஒன்னும் புரியல, தெளிவா சொல்லு பிரீத்தி. ஏ அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, அத விடு. பிரீத்தி என்ன நடந்துச்சு சொல்ல. நீ அன்னைக்கு நீ குளிச்சிட்டு இருக்கும்போது ஜோஷ்வா சார் கால் பண்ணாரு. அப்ப இந்த அனிதா போன் அட்டன் பண்ணி ஜோஷ்வா ஐ லவ் யூ னு சொல்லிட்டா. அடி பாவி, நீ ஜோஷ்வா சார லவ் பண்றியா? ஏ உனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ முன்னாடியே சொல்லிருந்தா அவர்கிட்ட பேசி உன்னையும் அவரே சேர்த்து வச்சிருப்பல. என்ன சந்தியா, அனிதா ஜோஷ்வாக்கு யாருனே தெரியாது. அவர் பேசினது பழகினது எல்லாமே உன்கிட்டதான். அன்னைக்கு கூட போன்ல அனிதா உன் வாய்ஸ்ல தான் பேசி ஐ லவ் யூ சொன்னா. அவர் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாரு. என்னடி சொல்ற, ஏன் வாய்ஸ்ல பேசிருக்கானா? அப்ப நான் சொன்னதா தானே நினைச்சிருப்பாரு. ஆமாண்டி, பின்ன ரெண்டு நிமிஷம் அவர் அப்படியே பேசாம இருந்தாரு தெரியுமா? உடனே அனிதா என்ன தெரியுமா சொன்னா, உங்களுக்கு டக்குன்னு பதில் சொல்ல முடியலனா இன்னைக்கு ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு வருவேன்ல சார், அப்ப உங்க பதில சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனை வச்சிட்டா. அடி பாவி, ஏன் நீ இப்படி பண்றீங்க? ஏன் வாய்ஸ்ல பேசி ஐ லவ் யூ சொன்னா அவர் நான் தானே நினைப்பாரு. ஏ சந்தியா, நான் ஒரு ஃபன்னுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன். இவ்ளோ சீரியஸ் ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கல. எது நீ உனக்கு ஃபன்னு? அவரு மனசடைஞ்சி நானும் மனசடைஞ்சி இப்ப ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்ல கூட பார்த்து பேச முடியாத அளவுக்கு ஆயிடுச்சா? அனிதாவே இன்னும் நல்லா திட்டு சந்தியா. அன்னிக்கே நான் எவ்வளவு வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன், இவதான் எல்லாம் ஃபன்னுக்காகன்னு இப்ப எங்க வந்து நிறுத்திருக்கான்னு பாரு. ஐயோ கடவுளே, அவர் மேல தப்பு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்துக்கும் காரணமே நீங்க தாண்டி. நானும் அவரை போய் தப்பா நினைச்சிட்டேன். முதல்ல அவர்கிட்ட போய் சாரி கேக்கணும்ப்பா. சரிடி, சீக்கிரமா போன் போட்டு சாரி கேளு. சரிடி. ஏ போனே எடுக்க மாட்டாருடி. ஐயோ உன் மேல ரொம்ப கோவத்துல இருக்காரு போலயே. சரிடி, இன்னும் ஒரு வாட்டி போன் பண்ணி பாரு. சரி அனிதா. இல்லடி போனை எடுக்கல. அச்சச்சோ இப்ப என்ன பண்றது? அனிதா உன் போனை கூட உன் போன்ல இருந்து ட்ரை பண்ணி பாக்குறேன், எடுக்கறாரான்னு பாக்கலாமே. இருடி கொடுக்கறேன். ஹலோ, யாரு? சார் நான் சந்தியா பேசுறேன் சார். சாரிங்க, எனக்கு சந்தியானா யாரும் தெரியாது, ராங் நம்பர். என்னடி என்ன சொன்னாரு? எனக்கு சந்தியானா யாரும் தெரியாது, ராங் நம்பர்னு சொல்லி போனை வெச்சிட்டாருடி. ஐயோ போச்சு போச்சு, சம்ம காண்டல இருக்காரு. ஆமாண்டி ரொம்ப கோவத்துல இருக்காரு. சரி விடு, நான் நேர்ல போய் அவர்கிட்ட சாரி கேட்டுக்கறேன். ஆமாண்டி அதான் கரெக்டா இருக்கும். ஆனா நேர்லயே உன்கிட்ட பேசுவாரா இல்ல அவாய்ட் பண்ணுவாரானே தெரியலையே. அதாண்டி எனக்கும் தெரியல. ரியா, இப்போதைக்கே உங்க அப்பா வர மாட்டாருடி. புது பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருப்பான்டி. பார்த்தா ரெண்டு பொண்டாட்டிகளும் செட் ஆகலையா, சரி நம்ம இன்னொருத்திய கூட்டிட்டு ஓடிடுவேன்னு ஓடிட்டான். ஆமாடி, இவ்வளவு நாள் ஓடாதவன், நீ அன்னைக்கு நான் டைவர்ஸ் தர போறேன்னு சொன்ன உடனே பார்த்தான் இனிமே இவகிட்ட நம்ம பருப்பு வேலையாகாது போலன்னு இன்னொருத்திய கூட்டிட்டு ஓடிட்டான். திரும்ப வருவான் அந்த மானம் கட்டவன், இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு குழந்தைய கையில வச்சுட்டு வருவான். இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள உனக்கு ஒரு தங்கச்சி பாப்பாவோ தம்பி பாப்பாவோ கொண்டு வருவான். நீயும் உன் அம்மாவும் மானம் கட்டத்தனமா அந்த பிள்ளை கூடயும் விளையாடுவிய, உங்க அப்பையும் கூடயும் பேசுவியா? போதும் நிறுத்துமா.
எதுக்கடி நீ என்ன அவன் போட்டோ வச்சு பாத்துட்டு இருக்கா? உன் புருஷ என்ன பெரிய தியாகியா? அவன் போட்டோ வச்சு பாக்கலன்னா ஆவாது. அவன் ஒரு மனுஷன் மாதிரி வீணா போனவன், வெட்டி பைய தண்ட சோறு. எவனாவது ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்தவன் மூணு பிள்ளைகளையும் பொண்டாட்டியும் விட்டுட்டு இப்படி ஓடுவானா? இந்த ஓடுதலி பையல நம்பியும் நீ வயித்துல வேற இப்ப ஒண்ணு வாங்கிருக்க, இப்ப என்னடி பண்ண போற நீ? என்ன எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரி இருக்கு, என்ன விஷயம்? ஆமாடி, நீ சொன்னாலும் சொல்லலாட்டியும் நாங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கோம். அதான் தெரியுமே பூமாரி, பக்கா பிளான் போட்டு உன் புருஷனை வேற ஊருக்கு அனுப்பி வச்சுட்டா போல இருக்கு. இது என்னடி புது கதை? நீ அனுப்பி வச்சு அவன. ஏய், அந்த சிவா எனக்கு யாரு? அவன் எப்படி போனா எனக்கு என்ன? ஓ முவ தான் ஊட்டியோ கொடைக்கானலுக்கோ எங்கேயாவது சிவாவை அனுப்பி வச்சு அங்க ஒரு வீடு எடுத்து வச்சு செட் பண்ணி வச்சிருப்பா. ஆமாடி, என் மவளுக்கு வீடு வீடா ஒவ்வொருத்தருக்கும் செட் பண்ணி கொடுத்துட்டு அவிய குடும்பத்தை பாக்குறதான் அவளுக்கு வேலை. வேற வேலை இல்ல பாரு, இருக்கிற வீட்டு வாடகைய குடுக்க முடியல. என்ன தேதியும் பத்தா போது? அப்ப இந்த மாசம் வாடகை தருவியலா தர மாட்டீங்களா? விட்டா ஏன் அடிவயத்திலே கை வச்சிருவே போல இருக்க. ஓஹோ, அதுக்குதான் நீங்க வந்திருக்கீங்களோ. பத்து ஆகலாமா? நாளை வர டைம் இருக்கலாம், உனக்கு தந்துருவோம். ஏப்பா, உங்க சண்டையில ஏன் வாடகை ரூபாயில கை வச்சிடாதுங்கப்பா? அதை நம்பிதான் பல கமிட்மெண்ட் எல்லாம் இருக்குது. 10,000 ரூபாய் வாடகையில? அப்படி உனக்கு எத்தனை கமிட்மெண்ட் தான் இருக்குது? ஏய், உங்க கதை ஊருக்கே தெரியும் டி, ஆனா என் கதை எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்ககிட்ட எல்லாம் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லன்னு. ஆமா, இந்த அம்மா கதை பெரிய சிதம்பர ரகசியம். என்ன மிஞ்சி மிஞ்சி போனா அந்த அண்ணனுக்கு தெரியாம எவன்டையாவது பாத்திரம் வாங்கிருப்பா, இல்லனா தெரியாம துணி வாங்கிருப்பா, இல்லனா கவரிங் நகையோ செயினா வாங்கிருப்பா. அதுக்கு பிட்டு பிட்டு 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் குடுப்ப. கடவுளே, பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி பச்சை அப்படியே பேசுறா. அப்புறம் என்னமாலா இளவரசி உங்க வீட்டை விட்டு போனது உனக்கு ரொம்ப சந்தோஷம் போல இருக்கு. ஆமாப்பா, இந்த சிவா ஒரு வழியா வெளியில போய் தொலைஞ்சது எனக்கு எவ்வளவு நிம்மதி தெரியுமா? அதான இந்த இளவரசி போனா, இல்லனா அவ எங்க வீட்டை விட்டு போயிருப்பாளாங்க. என்னமாலா, உனக்கு இளவரசினா அவ்வளவு பயமா? அவளை பார்த்து நான் எதுக்கு பயப்படணும்? அப்போ உனக்கு பயம் இல்ல இளவரசி மேல கிடையாது, உங்க வீட்டுக்காரர் மேல. என்னைக்காவது நம்மள விட்டுட்டு அவ கூட பேர் வரணும்னு பயந்துட்ட போல இருக்கு. என்ன என்ன சமைக்கட்டும்? ரம்யா, கார்த்திக், சித்ரா, கயல், மாரிமுத்து, உங்க எல்லாருக்கும் ஹாய்.